Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு காரோட பார்சல் ட்ரேல ஜிக்ஸாவை யூஸ் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காரோட பார்சல் ட்ரேல தான் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்டோட காரு. ஸோ ட்ரேவை வந்து செப்பரேட்டாக எடுத்தாச்சு அண்ட் ஸ்பீக்கர்ஸோட அவுட்டர் ஏரியா, அதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு ஒரு அவுட்டர் ஏரியா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து இன்னர் சைடில் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்க்ரூஸ் போடும்போது இந்த ட்ரேல வந்து ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் ஆகணும். மார்க் பண்ணும்போது இன்னர் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரில் பிட்டில் லீஃப் பிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 12 mm பிட் எடுத்திருக்கேன். இதில் அந்த ஓவல் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் உள் சைடில் இப்படி வந்து ஜிக்ஸாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஹோல் போட்டுட்டோன்னா, ஸோ அந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஜிக்ஸாவை பற்றி. நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓவல் கட்டு, கிராஸ் கட்டு, இதுக்கெல்லாம் வந்து ஜிக்ஸா ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அந்த பார்சல் ட்ரே. ஸோ அதில் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக உட் கட் பண்ணுற பிளேடை வச்சே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ஸ்பீக்கர் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ஏரியாவில் கட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போனாலும் என்ன ஆகிடும்னா இந்த ஸ்க்ரூ வந்து எக்ஸாக்டாக இந்த பேஸ் பிளேட்டில் வந்து உட்காராது. அதனால் கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த மார்க் பண்ண ஏரியாலே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ரெண்டுத்துலேயும் ஸ்பீக்கரை போட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மேலே அவுட்டர் ஏரியா கொடுத்துருந்தாங்களே அதை போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரூ வந்து 1, இது வந்து 3/4 inch ஸ்க்ரூஸ். ஸோ 3/4 inch ஸ்க்ரூஸ் வந்து போட்டு டைட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து 100 watts உள்ள ஸ்பீக்கர், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இது வந்து அதிரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், ஓவல் ஷேப்பில் ஒரு 18 mm திக்னஸ் உள்ள MDF நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்கு வெளிப்புறமாக நான் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஓட்டுறேன். இது எதுக்குன்னா, ஸோ அதோட வெயிட்டு ஜாஸ்தி இருக்குது, வெறுமனை நம்மளோட ஏபிஎஸ் அந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து 4 mm தான். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்படி உள் பக்கமாக ஒரு வுட்டோ இல்லை MDF உங்களுக்கு எது கிடைக்குதோ, இன்கேஸ் ஜாஸ்தியான வெயிட் உள்ள ஸ்பீக்கர் போட்டிருந்தால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அண்ட் இப்படி போடும்போது அந்த அதிரக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மியாகும், நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் பிளேட் அந்த ட்ரேவும் வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி வெறுமென்ன இந்த ஒரு 1 inch மட்டும் நான் கட் பண்ணேன்னா, ஃபுல்லாக நம்ம வந்து பேக் சைடில் பிளைவுட் வந்து போடக்கூடாது, அது வந்து சேஃப்டியும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த பேக் சைட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 3/4 inch தான் பண்ணோம், இப்போ வந்து 1.5 inch, அதாவது பின்னாடி வந்து நமக்கு ஒரு பேஸ் இருக்கிறது, இன்னொரு பேஸ் இருக்கிறதுனால நம்ம பெரிய ஸ்க்ரூஸே போடுறோம். ஸோ அதனால் ஸ்பீக்கரும் சேஃப்டி, நம்மளோட ட்ரேவும் வந்து நல்லபடியாக பெண்ட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பிளைவுட்டில் தான் இந்த ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு, பட் அது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னார். ஆக்சுவலாக என்ன ஆகுனா, இன்கேஸ் ஏதாச்சும் வண்டி வந்து பின்னாடி மோதுதுன்னா அந்த பிளைவுட் வந்து பேக்கில் உட்காந்துட்டுருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து ஹெட்டை வந்து இன்ஜுரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பாருங்கள், நம்மளோட 2 ஸ்பீக்கர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கருக்கு மேலே போடுற நெட்டு, ஸோ அது கவர் பண்ணுற டஸ்ட்டு வந்து கவர் பண்ணுற இந்த நெட்டை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். நீங்களும் கூட இன்கேஸ் ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் போடுறீங்கன்னா வெறுமனே இந்த ஏபிஎஸ்லேயே போடுங்க. ஏன்னா இது வந்து பெண்ட் ஆகக்கூடிய தன்மை உடையது, ஏதாச்சும் வண்டி மோதுனா கூட என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இது வந்து பெண்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒயர் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு, ஜஸ்ட்டு நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஸ்பீக்கர் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட நம்மளோட காரில் இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் வந்து நாமளே பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்காக செப்பரேட்டாக போயிட்டு நம்ம சார்ஜ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி DIY வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.